வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா ரெண்டு பேரும்? நல்லா இருக்கும் ஐயா. நல்லது நல்லது. டயட் எல்லாம் எடுக்கிறீங்களாம்மா? இம்ப்ரூவ் ஆயிருச்சாம்மா? எப்படி இருக்கிறீங்கம்மா? ஸ்டெல்லா மேரி ஆசிரியர் அவர்களே. நல்லா இருக்கேன் ஐயா, டயட் ஃபாலோ பண்றேன். இடையில ஒரு 5 டேஸ் சீட்டிங், உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. சரி, ஜுரம் வந்துருச்சு ஐயா 5 நாள். சரி சரி, காய்ச்சல் வந்ததே பெரிய மருத்துவம் தானே, அது சீட்டிங் இல்ல, காய்ச்சலே மருத்துவம் தான். அதனால அதுக்கெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டியது இல்ல, அதனால அது சீட்டிங்கே கிடையாது. இப்ப இந்த டயட்ல என்ன இது வரைக்கும் வளர்ச்சி, உங்களுக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட், தென்றல் டயட்டுக்கு பிறகு நடந்த நல்ல மாற்றங்கள் என்ன உங்களுக்கு? வெயிட் ரெடியூஸ் ஆயிருக்கு, நல்லா வெயிட் ரெடியூஸ் ஆயிருக்கு. நல்லதுமா. எத்தனை கிலோமா? 13 கிலோயா. 77 இருந்தேன், இப்ப 64 வந்திருக்கேன். 13 கிலோலாம் எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். நல்லதுமா, ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் உடம்பே நல்லா இருக்குங்க, நல்லா சுறுசுறுப்பா புத்துணர்ச்சியா ஃபீல் பண்றேன். உங்க குரல் இன்னைக்கு கணீர்னு இருக்கு. ஏற்கனவே நீங்க பேசுனதை விட இன்னைக்கு குரல் அப்படியே கணீர் கணீர்னு இருக்கு. யூட்ரஸ்ல ஃபைப்ராய்ட் இருந்துச்சு, நான் அந்த டயட்டுக்கே வந்தேன். அந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. முன்னாடி ரொம்ப வலி இருந்தது, டயர்டா இருக்கும் உடம்புலாம். ஆனா இப்ப வந்து ஃபைப்ராய்ட் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. வயிறெல்லாம் ஒப்பிட்டு பெருசா இருக்கும். நல்லது நல்லது. அடிக்கடி நீங்க அதானே என்கிட்ட சொல்லிட்டே இருப்பீங்க. ரெண்டு தடவை ஒரு தடவை மீட்டிங்ல பேசிருக்கோம், பேசும்போது நீங்க சொன்னீங்க, எனக்கு ஞாபகம். ஆமாங்க, நேர்ல கூட வந்தேன் நானு. நல்லது நல்லது. நீங்க டயட் தொடர்ந்து கடைபிடிச்சதுனால தானே இந்த ரிசல்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சது. ஆமாங்க. முன்னாடி தலைவலி ரொம்ப, சைனஸ் ப்ராப்ளம் ரொம்ப இருந்தது எனக்கு. இப்ப அந்த சைனஸ் ப்ராப்ளமே இல்ல. என்ன சாப்பிட்டோம், இந்த சுரக்கா பீர்க்கங்க அதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டாலே உடனே தும்மல் சளி மாதிரி வந்துடும். இப்ப வந்து பச்சையா சாப்பிட்டோம், எதுவுமே இல்ல. அந்த தலைவலி தும்மல் எதுவுமே இப்ப சுத்தமா இல்லைங்க, நல்லா ஆயிடுச்சு. பரவாயில்ல, நீங்க வந்து நல்லா ஃபாலோ பண்ணிருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு நல்லது நடந்திருக்கு. பொண்ணு ஃபாலோ பண்றாங்களா? கொஞ்சம் கொஞ்சம் பண்றேங்க ஐயா, ட்ரை பண்றேன் என்னால முடிஞ்ச அளவு. போதும் போதும், நீங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தாலே அதுவே எங்களுக்கு போதுமானதுதான். நீங்க ஆயில் புல்லிங் காலையில மட்டும் இயற்கை உணவு, அப்புறம் நைட்டு சாப்பிடுறது இல்ல, அதை மட்டும் ஃபாலோ பண்றேங்க. நைட்டு சாப்பிடுறது இல்லைங்கிற ஒரு கொள்கை போதும். வாழ்நாள் முழுக்க நீங்க நைட்டு சாப்பிடுறது இல்லைங்கிற முடிவுக்கு மட்டும் வாங்க. நீங்க பகல்ல சைவமோ அசைவமோ இயற்கை உணவோ எதையோ சாப்பிட்டுருக்க, சமைச்சோ சமைக்காமல் ஆவாரம் எடுத்து உங்களுக்கு ஒத்துக்கலன்னா கப பித்த வாதத்துல ஏதோ மாற்றம் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஆவாரம் ஒத்துக்கலையா விட்டுருங்க, ஒரு 10 நாள் கழிச்சு திரும்ப எடுத்துருங்க, டெய்லி எடுக்க வேண்டாம். சரிங்க ஐயா. நம்ம உடம்புங்கிறதுல எப்பயுமே சமநிலையில உடம்பு இருக்காது, அப்பப்ப நார்மல் அப்நார்மல் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதனால நீங்க மாத்தி மாத்தி எடுத்துங்க. நமக்கு டீக்கு பஞ்சா, இயற்கை டீக்கு எவ்வளவு, கொய்யாலை பச்சை போட்டா கொய்யாலை டீ, நெல்லிக்காயில பச்சை போட்டா நெல்லிக்காயில டீ, கிரீன் டீ, லெமன் டீ, ஹைபிஸ்கஸ் டீ எல்லாம் சூப்பரா இருக்குங்க ஐயா. சூப்பர், பிரமாதமா சாப்பிடுங்க, அருமையா சாப்பிடுங்க, அதுவுமே சாப்பிடுங்க. அம்மா ஹாப்பியா இருக்காங்க, உங்க என்ன அந்த ஏதோ ஒரு படம் சொல்லுவாங்கல்ல, குமுதா ஹாப்பியா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி, அம்மா உங்க அம்மா ஹாப்பி. ஆமா, எல்லாருமே கேக்குறாங்க. நல்லது நல்லது. தொடர்ந்து இந்த டயட் தான் 48 நாளைக்கு முடிச்சிருங்கம்மா. 48 நாளைக்கு முடிச்சிருக்க, ரொம்ப ஃபைப்ராய்டு உங்களுக்கு குணமானது, நல்ல நிலைமைக்கு நீங்க வந்ததுங்கிறது பெரிய மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். எடையும் 13 கிலோ குறைச்சிருக்கேங்கிறீங்களே, ஆட்கள்லாம் பார்த்தா அடையாளம் தெரியாம இருப்பாங்களே உங்களை பார்த்தா. ஆமா ஆமா, எல்லாருமே கேக்குறாங்க என்ன இப்படி ஆயிட்டேன், என்ன நோய் வந்துருச்சான்னு கேக்குறாங்க. நான் சொன்னேன் நோய் தீர்ந்தோன்னதான் இப்படி ஆயிட்டேன். நோய் தீர்ந்ததுனாலதான் நம்ம நல்லா இருக்கோம். அதான் சொன்னேன், எல்லாரும் கேட்டாங்க உடம்பு சரியில்லையா, ஏன் இவ்வளவு வெயிட் லாஸ் இருக்கீங்க, என்னாச்சு, போய் பாருங்க டாக்டர் பாருங்க அப்படின்னாங்க. இப்ப தாங்க நல்லாவே இருக்கேன், நீங்க இப்ப போய் டாக்டர் நல்லா ஆன பிறகுதான் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்றேங்க எல்லாருக்குமே. முடிஞ்ச அளவு என் கூட இருக்கவங்க எல்லாருக்குமே சொல்லிருக்கேன், நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. என் பொண்ணு மாதிரி கொஞ்சம் பாதி பாதி ஆயில் புல்லிங் அதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க ஐயா. வரட்டும் வரட்டும், கொஞ்சமா இருந்தாலே போதும். முதல்ல கோவில் பக்கம் போனா போதும் 2 வருஷம், அப்புறம் தான் கோயில்ல நிக்கணும்னே தோணும். அப்புறம் கோயில் உள்ள போவாங்க, அப்புறம் போய் சாமி கும்பிடுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்குவாங்க. உங்க பொண்ணு நைட்டு சாப்பாடு சாப்பிடலங்கறதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆச்சரியம். ஆமா,
ஒண்ணு போதும் ஆச்சரியம். அதுவும் நீங்க சொன்னதை உங்க புள்ள கேக்குது, நீங்க சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணுதுன்னா சொல்றது கேக்குற புள்ள எத்தனை தாய்க்கு கிடைக்குது உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா. ரொம்ப பிடிச்ச உணவுன்னா 6 மணிக்கு சாப்பிட்டுருவாங்க, 6 மணிக்கு சாப்பிட்டு அதோட முடிச்சுக்கிறான். அவ்வளவுதான். நல்லதும்மா, ரெண்டு பேரும் நல்லா ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷம்.